Hi friends, welcome to our channel. Nama channel subscribe pannadavanga marakama subscribe pannirunga pakkathula iruka bell iconium marakama click pannirunga. So nama podra video vandu neraya vandu last date kitta varudhu. So video konjam paarenga evlo sikkara apply panna mudiyumo indha jobs alla apply pannirunga. Video konjam fulla paarenga na notification osra fulla explain pandren. Neraya per indhu ippovum marubadi anga comments vandu neraya per thirumba thirumba kore question da thirumba thirumba kekkranga. So video konjam fulla paathittu adhula edha doubt irundha kandippa kalunga na ungalku answer kandippa pandren. Innaiku nama enna paaka porromna Hindustan Petroleum Corporation Limited la vacancy potturanga. Engineering mudichiravangalukku oru periya nalla oru opportunity ga miss pannadhinga. Nalla oru high salary la option kuduthirukan. Hyderabad and Visakhapatnam andha mari option la andha mari area la vandu working place irukum. Maximum andha la dhaan irukum andha anga ulla project dhaan pandranga. So nalla oru opportunity. சரியா இந்த பிஇ மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எல்லாம் முடித்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல சேலரியும் வேறு மிஸ் பண்ணாதீங்க. சரியா அப்ளை பண்ணுங்கள். ஓஏ இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுறதை விட இன்ஜினியரிங்ஸ்லாம் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி போனீங்கன்னா நல்ல ஒரு ஃப்யூச்சர் உங்களுக்கு வந்து இருக்குது. அதை பற்றி நோட்டிஃபிகேஷனை நம்ம இப்போ பார்க்கலாம். அந்த நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிட்டெடில் போட்டிருக்காங்க. எத்தனை வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டார்ட் டேட்னா 3 மார்ச் நேரத்தில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. லாஸ்ட் டேட்டும் பார்த்தீங்கன்னா 14 ஏப்ரல். சரியா 14 ஏப்ரல் HPCL இன்வைட்ஸ் டேலண்டட் அண்ட் மோட்டிவேட்டட் இந்தியன் நேஷனல் லுக்கிங்ஸ் ஃபார் எக்ஸிஸ்டிங் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எனர்ஜி செக்டரில். எனர்ஜி செக்டரில் வந்து அதாவது இந்தியன் நேஷனல் தான் கேட்குறாங்க. நல்ல டேலண்டட் அண்ட் மோட்டிவேட்டட் இன்ஜினியர்ஸ் கேட்குறாங்க. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் 120 வேக்கன்சி. மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கே 120 வேக்கன்சி. E2 சேலரி கிரேடு, மேக்ஸிமம் 25 வயசு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன். சரியா பிடபிள்யூடி வந்து எலிஜிபிலிட்டி இருக்காங்க. இந்த இதில் எல்வி டிடபிள்யூடிஹெச் ஓஏ அதாவது 1 ஆம் போத் ஆம் 1 லேக்கு எல்சி இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து எலிஜிபிள் பிடபிள்யூடிக்கு. சிவில் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா 30 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுவும் சேம் சேலரி கிரேடு தான், மேக்ஸிமம் 25 வயசு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சிவிலில் இருக்கணும். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரில் 25 வேக்கன்சி இருக்குது. E2 கிரேடு தான், 25 வயசு மேக்ஸிமம். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 25, சேம் சேலரி பே ஸ்கேலு. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்டு கண்ட்ரோல் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு அதாவது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்டு கண்ட்ரோல் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்டு எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கணும். கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 20, எஸ்டிக்கு 18, ஓபிசிக்கு 49, இடபிள்யூஎஸ்க்கு 20, ஜென்ரலுக்கு 93. எஜுகேஷனல் கிரிட்டீரியா டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் மஸ்ட் பி 4 இயர் ஃபுல் டைம் ரெகுலர் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். ரெகனைசன் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும் வித் 60% மார்க்கில். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்து 50% மார்க் எடுத்திருந்தாலே உங்களுக்கு போதும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்லிஸ்ட் எப்படி பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வைக்கிறாங்க, குரூப் டாஸ்க் கொடுக்குறாங்க, பர்சனல் இன்டர்வியூ வைக்கிறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எப்படி இருக்கும்னா 2 பார்ட்டாக இருக்கும். ஒன்று ஜென்ரல் ஆப்டிடியூட், இன்னொன்று டெக்னிக்கல் அண்டு ப்ரொஃபஷனல் நாலேஜ் இருக்கணும். சரியா அதுக்கப்புறம் இதில் மார்க் எடுக்கிறவங்களுக்கு மெரிட் லிஸ்ட், மெரிட்டு இதில் தான் மெரிட் யார் டாப்பில் வராங்க அவங்கள தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்லோடு அதாவது கேண்டிடேட் குவாலிஃபிங் இந்த கம்ப்யூட்டர் டெஸ்ட் இன் ஆர்டர் ஆஃப் மெரிட் அண்டு ப்ரீ டெர்மைண்ட் ரேஷியோ வில் பி அட்வைஸ்டு டு அப்லோட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். ஸோ பேசிக் ஸ்குனிட்டி அப்ளிகேஷன் வச்சு பேசிக் இது வச்சு அப்லோட் டாக்குமெண்ட் கேட்டகரி வைஸ் டிசிப்ளின் வைஸ் மெரிட் லிஸ்ட் இன் கம்ப்யூட்டர் பேஸ்டு. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் டெஸ்ட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதில் மெரிட்டில் வர்றவங்கள குரூப் டாஸ்க்குக்கும் பெர்சனல் இன்டர்வியூக்கும் அவங்க கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னா 85% மார்க்கு. மினிமம் குவாலிஃபிங் மார்க் டொமைன் செக்ஷனுக்கு வந்து 50 ஃபார் ஆல் கேட்டகரிக்கு. மினிமம் குவாலிஃபிங் மார்க்ஸ் மற்றதுக்கு வந்து யூஆர் ஜென்ரல் இவங்களுக்கு வந்து 60%, பிடபிள்யூ எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து 54% மார்க். அதாவது டொமைன் செக்ஷனுக்கு தவிர மற்ற இதுக்கு மற்ற செக்டாருக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 60%, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 54% கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில்.
அகத்தை குரூப் டாஸ்க்கு ஒரு 5%, பர்சனல் இன்டர்வியூக்கு ஒரு 10%, அதை வச்சு ஃபைனல் ஸ்கோரிங் பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா E2 சேலரி கிரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 50,000 to 1,60,000. காஸ்ட் டு கம்பெனி அப்ராக்சிமேட்டு 15.17 லட்சம் ரூபா. ஸோ கேண்டிடேட் வில் பி இன்டக்டட் அட் த ஸ்டார்டிங் ஆஃப் த பே ஸ்கேல். மினிமம் லெவல் பே கிரேட் அண்ட் இன்க்ளூட்ஸ் பேஸ் பே, ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டு, டிஏ, ஹெச்ஆர், சிஏ, இதெல்லாம் உங்களுக்கு கம்பேர் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு சேலரியாக வரும். ஸோ இது ஒரு பெரிய நல்ல சேலரி பே ஸ்கேலு, மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் அந்த இதை எடுப்பாங்க, அந்த இது பண்ணணும். அதிலேயே வந்து அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் ஆர் போஸ்டிங், போஸ்டிங் எங்கே இருக்கணும்னு சொல்கிறேன்னா, போஸ்டிங் ஆர் அசைன்மெண்ட் கேன் பி எனி எஸ்பிடபிள்யூஎஸ் ஆர் டிவிஷன் ஆர் டிபார்ட்மெண்ட், எங்கேனாலும் இருக்கும், எனி பிளேஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ எங்கேனாலும் கொடுக்கலாம், மும்பையில் இருக்கலாம், விசாகப்பட்டினத்தில் இருக்கலாம், எங்கேனாலும் இருக்கலாம், அங்கே போய் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். த செலெக்ஷன் ஆஃபீஸர் வில் பி ப்ரொஃபஷன் 1 இயர் பீரியட் வந்து ப்ரொஃபஷன் பீரியட் இருக்கும். சக்ஸஸ்ஃபுல் பண்ணதுக்கப்புறம் ஆஃபீஸர் வில் பி கன்சிடர்டு கன்ஃபர்மேஷன் பே கம்பெனி பாலிசிக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன்ஷன் அமௌண்ட், அண்ட் அமௌண்ட் 5,000 ரூபா பெர் மந்த் வில் பி டிடெக்டட் ஏ ரிட்டன்ஷன் அமௌண்ட் ஃப்ரம் தி டோட்டல் எமோல்மெண்ட், என்னது எமோல்மெண்ட்ஸ் ஃபார் த ஃபஸ்ட் 6 மந்த்ஸ் டியூரேஷன் ப்ரொஃபஷனல் பீரியட். ஸோ ப்ரொஃபஷனல் பீரியடில் வந்து உங்களுக்கு வந்து 5,000 மாதம் பிடிச்சிருவாங்க. எதுக்கு பிடிக்கிறாங்கன்னா, த அமௌண்ட் வில் பி ரீஃபண்டட் டு தி ஆஃபீஸர்ஸ் ஒன்லி ஆஃப்டர் தேர் கன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம், நீங்கள் 1 இயர் ஆனதுக்கப்புறம் த அமௌண்ட்டை திரும்ப தந்துடுவாங்க. அதுக்கு ரிசர்வேஷன், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு நம்ம சொல்கிற மாதிரி தான், ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குதோ, ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அவங்க கொடுக்குறாங்க, ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க, அதுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, எல்லாம் கரெக்டாக அந்தந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கொடுக்குறாங்க. இதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 3 மார்ச் ஆரம்பித்து 15 ஏப்ரல் வரைக்கும் இருக்குது. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் கரெக்டாக நீட்டாக ஃபில்அப் பண்ணணும், சரியா? இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸம்டட், மற்ற எல்லாத்துக்கும் 1,150 ரூபா. 1,000 ரூபா எக்ஸாம் ஃபீஸும் ஜிஎஸ்டி 180 ரூபாயும் 1,180 ரூபா, சரியா? இதை ஆன்லைன்லேயும் ஃபீ பண்ணிக்கலாம், சரியா? ஆன்லைனில் ஃபீ பே பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் பேமெண்ட் கேட்கும், அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ இது வந்து ஏதாவது குறிஸ் இருந்துச்சு அந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பலாம், சரியா? இந்த மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு என்ன எப்படிலாம் கரெக்டாக அப்லோட் பண்ணணும், வேகன்சி இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், என்ன போக்கிறது, ஏதாவது நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ஓசி சர்டிஃபிகேட் வேணும், இந்த மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்குதோ அது தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நீங்கள் ஃப்ரீயாக, அதாவது உங்களுக்கு இதுதான் இதோட மெயின் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ள சொல்லிட்டேன். இதோட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கணும்னு வச்சிங்கன்னா, இதை ஃபுல்லாக நீங்கள் நான் ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக நான் இதை படிக்க ஆரம்பிச்சுன்னா வீடியோஸ் பெருசாக தான் போகும். ஸோ அதனால் வந்து நான் வந்து முக்கியமான பார்ட்ஸ் அப்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ ஃபர்தராக நீங்கள் அதை ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு உண்டான டீட்டெயில்ஸு. ஒரு நல்ல பெரிய பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இன்ஜினியர்ஸ்க்கு, மிஸ் பண்ணாதீங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா? கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இதோ இதே மாதிரி ஒரு வாய்ப்பு மறுபடியும் திரும்ப கிடைக்குமான்னு என்னன்னு தெரியலை, சரியா? இந்த இருக்க கேரியர் வெப்சைட் கேரியர்ஸ் இதில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் எடுக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அதில் ஆன்லைன் போய் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க, சரியா? 200 போஸ்ட் இருக்குது, 200 போஸ்ட்டும் 200 பேருக்கும் கிடைக்காது. 200 பேரும் இந்த வீடியோ பார்த்துட்டு கிடச்சின்னா அவ்வளோ சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.